இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஸோ தேவனை ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன மாதிரி ஒரு ஆராதனையில் பிரியப்படுகிறார் அப்படின்றத வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டே நான் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேவனை வந்துட்டு பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் ஆராதிக்கிறார்கள். கேரோவின் சேராமின்கள் ஆராதிக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை விட அவங்க ஆராதிக்கிறது வந்து எனி டைம் ஒரு செகண்ட்ஸ் கூட வந்துட்டு ஒரு கேப் விடாமல் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆராதனை விட தேவனால் படைக்கப்பட்ட நம்மளோட ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறாங்க. ஸோ அவங்க சொல்லும் போதும் வந்துட்டு மனிதர் மத்தியில் வாசம் செய்வேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம தேவனை ஆராதிக்கும் போது ஃபுல் ஆட்டடா தான் வந்துட்டு முழு இருதயத்தோடு நம்ம ஆராதிக்கணும். ஸோ இப்போ நம்ம எப்படி தேவனை ஆராதிக்கிறோம்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஹார்ட்டடாக HEART அந்த ஆட்டில் நீங்கள் வந்துட்டு தேவனை ஆராதிக்கிறீங்களா, இல்லை ART அந்த ஆட்டில் வந்துட்டு தேவனை ஆராதிக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் உங்களை சிந்தித்து கொள்ளுங்கள். ஸோ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்டையும் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா இந்நாள் வரை நம்மை தேவன் நடத்தி வராங்க. ஸோ இப்போதும் நம்ம ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லலாம். இசப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தின தேவனே உம்மை துதிக்கிறோம். இசப்பா உங்களை பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் ஆராதித்தாலும் இசப்பா அந்த ஆராதனையை விட இசப்பா எங்ககிட்ட நாங்கள் பண்ணுற ஆராதனையில் இசப்பா எங்ககிட்ட நீங்கள் வாசம் செய்யணும்னு விரும்புகிறீங்க ஆண்டவரே. இசப்பா நீங்கள் எவ்வளோ நல்லவர், நீங்கள் எவ்வளோ வல்லவர் ஆண்டவரே. இசப்பா மோசே உங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் பொழுது இசுப்பா உங்கள் பிரசன்னத்தில் மோசே இருந்தப்ப இசுப்பா அவனோட முகம் எப்படி பிரகாசித்தது. இசுப்பா முகத்தை காட்ட முடியாத அளவுக்கு ஒரு பிரகாசம் ஆண்டவர். இசுப்பா உங்கள் பிரசன்ஸ் அனுபவிக்க எங்களுக்கு கிருபச்சேங்க இசுப்பா. எல்லாரும் கேட்கலாமா, இசுப்பா உங்கள் பிரசன்ஸை நாங்கள் அனுபவிக்கணும் ஆண்டவரே. நீர் எவ்வளோ நல்லவர், நீர் எவ்வளோ வல்லவர் ஆண்டவரே. இசுப்பா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது இசுப்பா அவர்களுக்காக செங்கடலை இரண்டாய் பிளந்தீரே, யோர்தான் நதியை இரண்டாய் பிளக்க வைத்தீரே. இசுப்பா நீங்கள் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. இசுப்பா குறிப்பிட்ட இசுப்பா இந்த ஜனத்துக்காக இசுப்பா நீங்கள் எவ்வளோ செஞ்சீங்க ஆண்டவரே. இசுப்பா நீர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளோ வல்லவர் இசுப்பா. இசுப்பா எங்குமே கிடைக்காத ஒரு நிம்மதி ஆண்டவரே. இசுப்பா எங்கே போனாலும் எங்களுக்கு கிடைக்காத ஒரு நிம்மதி உங்கள் பிரசன்னத்தில் வரும்போது கிடைக்குது ஆண்டவரே. இசுப்பா நீங்கள் எவ்வளோ அற்புதமானவர். இசுப்பா யாருமே கொடுக்க முடியாத சுகத்தை இசுப்பா உங்கள் பிரசன்னத்தில் வரும்போது நாங்கள் அனுபவிக்கிறோமே. இசுப்பா நீங்கள் எவ்வளோ அற்புதமானவர் ஆண்டவரே. இசுப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மகிமை
பிரசன்னம் இல்லாத ஒரு இடத்துக்கு நாங்கள் வர விரும்பலப்பா. யேசுப்பா, உங்கள் பிரசன்னம் இருக்கிற இடத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போங்கப்பா. யேசுப்பா, உங்கள் பிரசன்னத்தில் இருக்கும் போது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் கிடைக்காண்டவரே. யேசுப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகளோ, யேசுப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற பொண்ணோ பொருளோ தராத ஒரு சமாதானம் யேசுப்பா உங்கள் பிரசன்னத்தில் கிடைக்குமே ஆண்டவரே. யேசுப்பா, உங்கள் பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருப செய்யுங்கப்பா. யேசுப்பா, ஒரு இசை உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருப தாங்கப்பா. யேசுப்பா, நீர் எவ்வளோ பெரியவர் ஆண்டவரே. யேசுப்பா, நீர் அற்புதமானவரப்பா. யேசுப்பா, உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கணும். யேசுப்பா, எத்தனை பேர் கேட்க போறீங்க? யேசுப்பா, எங்கள் குடும்பத்தில் உங்கள் பிரசன்னம் வேணும். யேசுப்பா, என்னோட வாழ்க்கையில் உங்கள் பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. யேசுப்பா, நீங்கள் பிரசன்னம் இல்லாத ஒரு இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்களை அங்கே அழைத்து கொண்டு போக வைங்க ஆண்டவரே. யேசுப்பா, உங்கள் பிரசன்னம் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வர எங்களை கிருப செய்யுங்க. யேசுப்பா, நீர் எவ்வளோ பெரிய ராஜா ஆண்டவரே. யேசுப்பா, எங்களை நடத்தி செல்வது யேசுப்பா, நீர் எவ்வளோ நல்லவர் யேசுப்பா. யேசுப்பா, எங்களை யார் எதிர்த்தாலும், யேசுப்பா, எங்களுக்கு எதிர்ப்பாக யார் எழுந்தாலும் யேசுப்பா, அவர்களை யேசுப்பா நீங்கள் பார்த்து கொள்கிறீங்களே ஆண்டவரே. யேசுப்பா, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, உம்மை ஆராதிக்க மாத்திரம்தான் செய்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்காக நீர் வாதாடுகிறீர் யேசுப்பா, எங்களுக்காக நீர் போர் செய்கிறீர் ஆண்டவரே. யேசுப்பா, நீங்கள் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. யேசுப்பா, நீங்கள் எவ்வளோ வல்லவர் ஆண்டவரே. யேசுப்பா, நீர் எவ்வளோ பெரிய ராஜா யேசுப்பா. நீர் எங்களுக்காக இறங்கி வருகிறீரே யேசுப்பா, இந்த உலகத்துக்காக யேசுப்பா, இந்த உலகத்தை வாழ்கிற எங்களுக்காக நீங்கள் இறங்கி வரீங்களே ஆண்டவரே. யேசுப்பா, உம்மை துதிக்கிறோம். தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. யேசுப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. யேசுப்பா, மீதியான ஒவ்வொரு வேலையும் யேசுப்பா நீங்கள் வெளிப்படுங்க. யேசுப்பா, உங்கள் பிரசன்னம் எங்களோட எப்போதும் தங்கி இருக்கட்டும். நீர் தாமே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. யேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய், நான் இப்போ ஒரு இடத்துல இருக்கேன். இங்கே அதான் எதுவுமே இல்லை. சுற்றி சென்று ஒரு ஜனம், ஆனால் அதை தொடக்க முடியல. கதவும் சாத்தி இருக்கு, நாலு பக்கமும் சுவரு தான், என்னால இங்கே போகவும் முடியல. என்ன இடம் தெரியல. ஆனா எந்த இடம் தெரியுமா? நம்மளோட மனசு, நம்மளோட சிந்தனைகள் தான். சில நேரத்தில் எதுவுமே தெரியாம இந்த மாதிரியான ஒரு இடத்துல அந்த நாங்கள் மாட்டிட்டோம். வெளியே போகும்போது இல்லை, எங்க இருக்கும் தெரியல, என்ன பண்ண போகும் தெரியல, மாட்டிட்டு இருக்கோம். நம்ம இப்ப பார்த்த இந்த இல்லஸ்ட்ரேஷன் வீடியோல நம்ம எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கோம். நிறைய நேரத்தில் நம்மளும் இதே மாதிரி தான் ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்கோம். அதாவது நமக்குள்ளேயே நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம், நம்ம மனசுக்குள்ளே, நம்ம சிந்தனைகளுக்குள்ளே நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். எங்கே இருக்கும் தெரியல, என்ன பண்ணுறோம் தெரியல. நிறைய நேரத்தில் இந்த வார்த்தை தெரியல என்பது நமக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஒரு கதை ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை இது. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், ஜான் பீட்டர், ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே எப்படி சொல்கிறது, பிறந்ததுலேருந்தேன்னு கூட சொல்லலாம், ஒன்றாவே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே. பக்கத்து பக்கத்து வீடு, ஒன்றா படித்தாங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாமே. இப்போ அவங்க காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. அண்ட் ஒரு எஸ்கர்ஷன், ஒரு டூர் ஒன்று போகிறாங்க. ஸோ அங்கே போகும்போது அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஜானும் பீட்டரும் அவங்கள பற்றி சொல்லணும்னா, ஜானுக்கு வந்துட்டு பீட்டரை பற்றி எல்லாமே தெரியும். பீட்டர் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், அவனோட எல்லா இன்ச்சஸும் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு ஜானுக்குள்ளே இருந்தது. ஸோ அந்த எஸ்கர்ஷன் போனதுக்கப்புறமா அன்றைக்கு ஈவினிங் வந்துட்டு ஜான் வேறு ஒரு வேலை விஷயமா இன்னொரு ஃப்ரெண்டு கூட போயிட்டுருக்கும் போது, ஒரு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன், ஒரு லேக்லாம் இருக்கிற ஒரு பிளேஸ் அது. ஸோ அங்கே பார்க்கும்போது அன்றைக்கு அந்த ஒரு லேக் பக்கத்தில் வந்துட்டு பீட்டர் நின்றுட்டுருந்தான். ஸோ ஜான் அப்படி போகிற வழியில் என்ன பீட்டர் இங்கே தனியாக நின்றுட்டுருக்கா, என்னடா ஆச்சு, ஏன் இங்கே தனியாக நின்றுட்டுருக்கா அப்படின்னு கேட்கும்போது, பீட்டர் வந்துட்டு எதுவுமே இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவன் நின்றுட்டுருந்தான். சரி, ஜான் வந்து ஓகே லேக் பக்கத்தில் இருக்கான், ஐ மீன் அது கொஞ்சம் இருட்டான டைம் வேறு, ஓகே யாருமே இல்லை பக்கத்தில், பீட்டர் மட்டும்தான் அங்கே இருந்தான். சரி ஓகே, ஜான் வந்துட்டு போயிட்டுருந்தான். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட வேலைகளை முடிச்சுட்டு ஜான் திருப்பி வரும்போது பார்த்தா அங்கே பயங்கரமான கூட்டம், நிறையா பேர், சத்தம், போலீஸ், ஆம்புலன்ஸ், சைரன்ஸ், அவனுக்கு ஃபுல்லாக என்ன 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 நடந்தது இங்கே அப்படின்னு போய் பார்க்கும்போது, ஒரு பையன் வந்துட்டு இங்கே தனியாக இருந்தான், திடீர்னு அவன் லேக்கில் விழுந்துட்டான், அவன் ஸ்விமிங் தெரியல போல், என்னாச்சும் தெரில, அவன் அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்ற போது ஜான் கிட்டே போயிட்டு அது யார் அப்படின்னு பார்க்கும்போது அது பீட்டர். ஸோ அந்த ஒரு டெத் வந்துட்டு ஜானை ரொம்பவே உயர்த்தி போட்டுச்சு. ஜான் இன்னும் கஷ்டப்பட்ட ஒரே ரீசன் என்னென்னா, பீட்டரோட மம்மி ஜான் கையில் பேசும்போது, அவங்க அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போது, இவ்வளோ நாளாக நீ பீட்டர் கூட இருக்கியே, அவனுக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு உனக்கு தெரியாதா. ஸோ அது வந்துட்டு ஜான் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுச்சு. ஜான் என்ன நினச்சிட்டு இருந்தான், எனக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டை பற்றி எல்லாமே தெரியும், எவ்ரி திங் ஐ நோ அபவுட் ஹிம், பட் ஒரு விஷயம் அவங்க ஸ்விம்மிங் தெரியாதுன்ற ஒரு விஷயம் அவனுக்கு தெரியல. ஸோ நம்மளும் நிறைய நேரத்தில் இதே மாதிரி தான், நான் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பற்றி நான் மீன் பண்ணலை, நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறது, நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது. நம்ம சொல்லலாம் எனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும், ஐ ஆம் த ஒன் ஹூ நோ பெட்டர் அபவுட் மீ, ஐ ஆம் த ஒன் ஹூ நோ எவ்ரி திங் அபவுட் மீ அப்படின்னு ஒரு நினைக்கலாம். மற்றவங்க என்ன புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், பட் நான் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன், நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பட் உண்மை என்னென்னா, நம்மளை நம்மளே ஏமாற்றிட்டுருக்கோம், நம்மளே இன்னும் நம்மளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் தான் சொல்லுவோம், யாராவது இப்போ திடீர்னு வந்துட்டு என்னப்பா என்ன பண்ணிகிட்ருக்கு, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற லைஃப்பில், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஈஸியாக ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க, தெரியல, என்ன எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு லைஃப்னா, தெரியல, என்ன பிளான்ஸ், எதா பண்ண போகிறீங்களா, ஸ்பெசிஃபிக்காக என்ன, எதை நோக்கி அப்படின்னு கேட்கும்போது தெரியல. ஸோ எங்கே எது கேட்டாலும் நம்ம ஈஸியாக தெரியல 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 நான் வேணா சொல்லிட்டு வந்தோம். இங்கே பிரச்சனை என்னென்னா, நமக்கு தெரியல என்பது இல்லை, நம்ம இன்னும் உண்மையாக தெரிஞ்சுக்கல என்பது தான். ஸோ இன்றைக்கி நான் ஜஸ்ட் இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினச்ச ஒரே விஷயம் என்னென்னா, நம்மளை பற்றி நம்ம முழுசாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ். நம்மளை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மளை நம்ம ஒழுங்காக பார்த்துக்க முடியும். உட்காந்து கொஞ்சம் யோசிப்போம், நம்ம யார், நம்மளோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, நம்மளோட நெகட்டிவ்ஸ் என்ன, எந்த ஏரியாஸில் நம்ம வளரணும், எதை நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும், எதுலலாம் நம்ம லேக்கிங்காக இருக்கும், ஸ்பிரிச்சுவல் சைடில் காட் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள் என்ன, பட் நம்ம எந்த ஒரு வேலை இருக்கும், அது மேட்ச் ஆகுதா இல்லையா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு காட். ஸோ
அவர்கள் நம்ம டைரெக்டாக கேட்கலாம், ஜீசஸ் நான் யார் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த செல்ஃப் அனலைசேஷன் ப்ராசஸில் அதுவும் ஒன்று தான். ஸோ கொஞ்சம் உட்காந்து டைம் எடுத்து ஊவாகி எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், வாட் இஸ் அவர் பர்பஸ், வாட் இஸ் அவர் பிளான், நெக்ஸ்ட் பிளான் நம்மளுக்கு என்ன, வாட் இஸ் அவர் விஷன், என்ன ஒரு நோக்கத்தோடு, என்ன ஒரு விஷனோட, என்ன ஒரு பார்வையோடு நம்ம இருக்கோன்றத வந்துட்டு நம்ம எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளுக்காக. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அடுத்தவங்ககிட்ட அழகாக அன்பாக பேசிடுவோம், அடுத்தவங்ககிட்ட அன்பாக ஷேர் பண்ணுவோம், பட் நம்ம லேக் ஆகிற ஒரு விஷயமே என்னென்னா செல்ஃப் லவ். நம்மக்கிட்ட நம்ம அன்பு காட்டுறது, நம்மளை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுப்போம், நம்மளை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தான் மற்றவங்களையும் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஸோ லெட்ஸ் டேக் சம் டைம், கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளை அனலைஸ் பண்ணுவோம், நம்மளை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ப்ரேஸ் லார்ட். இந்த கால நேரத்திலையும் கூட இந்த ஆன்லைன் நியூஸ் சர்வீஸ் மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்ப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து இந்த யூத் சர்வீஸை முடிக்கலாம். ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். யோசுவா எழுதின புஸ்தகம் 24:14. ஜோஷுவா சாப்டர் 24:14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வசனம் தான். இதுக்கப்புறம் 15 வசனம் வாசிக்கும் பொழுது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவால ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வசனம்னு சொல்லலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஸோ இதிலிருந்து தேவன் இந்த கால நேரத்தில் நம்மோடு கூட பேச போதுமானவராக இருக்கிறார். இந்த வசனத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. எகிப்தில் அடிமைத்தனத்துலேருந்து கானான் தேசத்துக்கு போகிற அந்த வழியில் ஜனங்களோட கீழ்ப்படியாமையினாலும் அவிசுவாசத்தினாலும் என்ன ஆகுது அப்படின்னா, சீனாய் மலையில் வனாந்திரத்தில் இந்த இடங்களில் 40 வருஷம் என்ன பண்ணுறாங்க, சுற்றி திரியிறாங்க. ஈஸியாக ட்ராவல் பண்ணி எகிப்திலேருந்து கானானுக்கு போயிடலாம், ஆனால் இவர்களுடைய இந்த காரியங்கள்னால இப்படி வனாந்திரத்தில் சுற்றி திரிகிறாங்க. அப்படி அதோடய காலம் முடிந்து 40 வருஷம் கழித்து அந்த ஜனங்கள் எல்லாரும் அழிந்த பிறகு அவங்களுடைய அடுத்த சந்ததி கானானுக்குள்ளே போகிறாங்க. அப்படி கானானுக்குள்ளே போகும்போது யாரோட தலைமையில் போகிறாங்க அப்படின்னா, மோசே இறந்துடுறாரு, மோசையை தேவன் எடுத்து கொண்டதுனால யோசுவாவோட தலைமையின் கீழாக யோசுவாவோட தலைமையில் உள்ளே போகிறாங்க, கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்கிறாங்க யோர்தானை கடந்து. ஸோ அப்படி சுதந்திரித்து கொண்டதுக்கப்புறம் அங்கே எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் எல்லா கோத்திரத்துக்கும் யோசுவா என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த பிரித்து கொடுத்துட்றாரு, எல்லாம் செட்டில் ஆகிடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க. இந்த வசனம் நம்ம வாசித்து இந்த வசனத்தை பார்க்கும்போது இட்ஸ் அ ஃபேர்வெல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் ரிட்டையர் ஆகும்போது அவர் கடைசியாக கொடுக்குற ஒரு ஸ்பீச் இருக்குது இல்லையா, அதே போல் மோசையும் கூட பார்க்கும்போது யூட்ரானியில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் 2-3 சாப்டர் அவரோட ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுத்துருப்பார். அதே மாதிரி யோசுவா கடைசியாக அவருடைய ஃபேர்வெல் ஸ்பீச்சை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் 24:1 பார்க்கும்போது தெரியும், அவர் எல்லாரையும் கூப்பிடுறாரு, இஸ்ரேலில் இருக்க மூப்பரை, தலைவர்களை, நியாயாதிபதிகளை, அதிபதிகளை எல்லாரையும் வரவழைத்து அவங்களுக்கு இந்த ஃபேர்வெல் ஸ்பீச்சை கொடுக்குறாரு. அதில் தான் இந்த வசனத்தை சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஸோ இந்த வசனத்தை சொல்கிறாரு, இதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறாரு ஆகையால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் இந்த ஆகையால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதுக்கு முந்தின உள்ள வசனங்கள் நம்ம வாசித்து பார்த்தா தான் ஏன் இந்த ஆகையாளுங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாங்க நமக்கு புரியும். ஸோ முன்னாடி இருக்க வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, யோசுவா எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, ஆபிரகாமோட வாழ்க்கை வரலாறுலேருந்து ஆரம்பிக்கிறார். அவருடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து அங்கேருந்து தேவன் அவர்களை எப்படி அழைத்து வந்தார், எப்படி அவருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை, அதிசயமான காரியங்களை செய்தார் என்பதையெல்லாம் விவரித்து அந்த ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆபிரகாம தேவன் அழைத்து எந்த எதுவுமே தெரியாத நாட்களில் எங்கே போகிறோம் கூட தெரியாது, ஆனாலும் தேவன் அழைத்ததை நம்பி விசுவாசித்து ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார். அதுக்கப்புறம் சந்ததிகள் எல்லாம் அதை பின்பற்றி இருக்கிறாங்க. யோசேப்பு எகிப்துக்கு போகிறாரு, அங்கே தேவன் செய்த பெரிய அற்புதங்கள், 10 வாதைகள் மூலமாக அவர்களை விடுவித்து கொண்டு வந்தது, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ
அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணணுமா, ஆகையால் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். ஸோ இவ்வளோ நன்மைகள் செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையிலுமே அப்படி தான். இங்கே பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட லைஃப்லேயுமே நிறைய நேரங்களில் நம்ம இப்போ இருக்கிற நிலைமையில இருக்கிறதுக்கு வந்து நம்ம டிசர்வே கிடையாது, தகுதியானவர்களே கிடையாது. ஆனாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அற்புதமாக அதிசயமாக செஞ்சதுனால தான் இன்றைக்கி நம்ம இருக்கிற அந்த இடத்துல இருக்கிறோம். அப்படி தானே, நீங்களுமே அதை விசுவாசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு வந்து யோசுவா சொல்கிறாரு, நீங்கள் இப்படி இருந்தீங்க, தேவன் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார், ஆகையால் அப்படின்னு சொல்லிட்டு 14 வசனத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுமா, கர்த்தருக்கு பயந்து. ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தருக்கு பயந்து, ஃபியர் த காட். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவரை பார்த்து பயந்து நடுங்கணும், அந்த பயத்தை பற்றி யோசனை சொல்லலை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிறது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இந்த கணம், ஹூ காட் இஸ் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்குள்ளே வர்றது. உண்மையிலே தேவன் யார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்கிறது தான் என்னென்னா, தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம். தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் எப்படி மாறிடுமா, பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மோசையோட வாழ்க்கையை பாருங்கள். மோசை பிறக்கும் பொழுது அந்த யாத்திரை முன்னாதி காலத்தில் வாசிக்கிறோம், அந்த மருத்துவச்சிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் என்ன பண்ணுறாங்களாம், ஆண் குழந்தைகளை எல்லாம் விட்டு வைக்கிறாங்க கொல்லாமல். பார்வோன் வந்து ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாரு, ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால். ஸோ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியாது, தவறான காரியங்களை பாவமான காரியங்களை பண்ண முடியாது. ஸோ இன்று கால நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்கணும், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர், இது எல்லாம் நிறைய காரியங்கள் நம்ம காட்டிக்கொண்டே இருக்குது, நிறைய காரியங்களை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி, ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட், நான் தேவனுடைய பிள்ளை, அவர் மேலே இருக்கிற அந்த கனம், அந்த ரெவரன்ஸ் இருக்கும் பொழுது இது எனக்கு ஒத்து வராது, இதை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? யோசிப்போட வாழ்க்கையில பார்க்குறோம், யோசிப்பு தேவனுக்கு பயந்ததினால் அப்படிங்கிற வார்த்தை வருது நம்ம ஜெனிசிஸில் பார்க்கும்போது, Genesis 39. அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது தான் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு உணர்வு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் இருக்கும். தேவனுக்கு கொடுக்க வேண்டியத கணம், ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம புதுசாக தேவனை ஏற்றுக்கொண்டப்போ ஃபஸ்ட்டு தேவனோட நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ இருந்த அந்த லவ், அந்த ரெவரன்ஸ் இப்போ நம்ம லைஃப்பில் இருக்குதா, அல்லது ஒரு லெத்தார்ஜிக் மைண்ட் செட்டோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? ஜஸ்ட் டேக் டைம் டு ரீசெக் யுவர் செல்ஃப், ஹவு இஸ் மை ரிலேஷன்ஷிப் வித் காட், எவ்வளோ தூரம் அவருடைய எனக்கும் அவருக்குள்ள அந்த உறவு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நான் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கர்த்தருக்கு பயந்து அடுத்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து. ஸோ ரெண்டாவது அவர் சொல்கிறது, சர்வ் காட் ஃபெய்த்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. இங்கிலீஷில் பார்க்கும்போது சின்சியாரிட்டி அப்படிங்கிற வார்த்தை, உண்மையும் உத்தமமாயிங்கிறதுக்கு சின்சியாரிட்டி அப்படிங்கிற வார்த்தை வருது. சின்சியாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதோட ஸ்டோரி ஆரிஜின் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஒரு லாட்டின் வேர்டு, ரெண்டு லாட்டின் வேர்டோட ஜாயின் தான் சின்சியாரிட்டி அப்படிங்கிற வார்த்தை. சின்செரா அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை, அதோட மீனிங் என்ன அப்படின்னா, வித்தவுட் வேக்ஸ். எதுக்கு இந்த வார்த்தை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரோம காலகட்டத்தில் அந்த அவங்களுடைய சாம்ராஜ்யம் இருந்த காலத்தில் ஜனங்கள் வந்து பானைகளை செய்கிற தொழில் உண்டு அவங்களுக்கு. அந்த பானை செய்யும் பொழுது ஒரு சில இடத்துல விரிசல் விழுந்துருமா, சரியாக பண்ணலை அப்படின்னா விரிசல் விழுந்துருமா. அந்த விரிசலை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், வேக்ஸ் மெழுக வச்சு அதை பூசி அந்த விரிசலெல்லாம் வெளியே தெரியாமல் வச்சுருவாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி காமிச்சு ஜனங்கள் முன்னாடி காமிச்சு விற்றுருவாங்க. ஆனால் உண்மையிலே அதை நம்ம சன்லைட்டில் வச்சு பார்த்தோம், வெளிச்சத்தில் பார்க்கும்போது தான் தெரியுமா, சன்லைட் பாடும்போது மெழுக்குத்தானே உருகிறோம். ஸோ அதிலிருந்து வந்த வார்த்தை தான் சின்சியாரிட்டி, உண்மையிலே சின்சியராக, வித்தவுட் வேக்ஸ் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை அதிலிருந்து பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கை அதை போல் மெழுகு பூசப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வெளியே காட்டிக்கிட்டு இருக்கிறோமா, அல்லது உண்மையிலே ஒரு நல்ல பானையை செய்தது போல் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? அல்லது வெளிச்சத்துக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வேக்ஸ் தடவிக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை வெளியே தெரியக்கூடாது, என்னுடைய தவறுகள் வெளியே தெரியக்கூடாதுங்கிற ஒரு மாஸ்க் போட்டுகிட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கணுமா? உண்மையும் உத்தமமாய் அவரை சேவிக்கிறதுனா, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ப்ரைவேட் லைஃப், பப்ளிக் லைஃப்,
ரெண்டு வேறு வேறு மாதிரி இருக்குதா, அல்லது எங்கே தான் சரி தர் இஸ் ஒன்லி ஒன் லைஃப் ஃபார் மீ, அது தேவனுக்கு முன்பாக நான் எப்படி வாழ்கிறனோ அந்த வாழ்க்கை தான், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? ஸோ அதுதான் தேவனுக்கு முன்பாக உத்தமும் உண்மையுமாக அவரை சேவிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் போது நான் ஒரு மாதிரி இருப்பேன், பட் சர்ச்சுக்கு வரும்போது நான் வேறு மாதிரி இருப்பேன். சண்டே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோலியாக இருப்பேன், பரிசுத்தமாக இருப்பேன். ஆனால் காலேஜ் போகும்போது நான் எப்படி அதே மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அது வந்து உண்மையும் உத்தமமாக அவர் சேவிக்கிறது இல்லை. சண்டே எப்படி இருக்கிறோமோ அதுவே நம்ம 24/7 எவ்ரி வீக் எவ்ரி டே அது நம்மளுடைய ப்ராக்டிஸாக இருக்கிறது தான் தேவனுக்கு முன்பதாக சின்சியராக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா நம்ம நம்ம ரீசெக் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு காரியங்களை நம்ம மைண்டில் வச்சுப்போ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ரெண்டாவது உண்மையும் உத்தமமாய் அவரை சேவிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியுமா, தேவனுக்கு முன்பதாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அதுதான் யோசுவாவும் இந்த ஜனங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து வைக்கிறார். எடுத்து வச்சுட்டு கடைசியாக முடிக்கிறாரு, நீங்கள் யாரை சேமிப்பீங்களோ தட் இஸ் எ சாய்ஸ் ஃபார் யூ. ரெண்டு சாய்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் இவங்களை யெகோவா தேவன் உண்மையான தேவன் அவரே செய்வீங்க, இல்லை எகிப்தில் இருக்கிற அந்த தேவர்களையோ அல்லது கானான் தேசத்தில் இருக்கிற தேவர்களையோ சேமிக்கணுமா? ஓகே, தட்ஸ் ஓகே, இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஐ வாண்ட் காம்ப்ரமைஸ் வித் எனி திங், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் சொல்கிறாரு. ஸோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்பதாக வித்தவுட் காம்ப்ரமைசிங், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு மாதிரி போகிறாங்களா, உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க வேறு மாதிரி போகிறாங்க, தட்ஸ் ஓகே, பட் யூ நெவர் காம்ப்ரமைஸ் வென் இஸ் கம்ஸ் டு காட். கடவுளுக்கு முன்பதாக வரும்பொழுது ஃபார் எனி திங் வி ஷுட் நாட் காம்ப்ரமைஸ். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்பொழுது நம்மளுடைய லைஃப் மற்றவங்களுக்கு ஒரு சேலஞ்சான ஒரு லைஃபாக, ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பதாக இருக்கும். அப்போது நம்ம மூலமாக அநேகர் தேவனை அறிந்து கொள்ள அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம், இதை நடைமுறைப்படுத்த அபியாசப்படுவோம். இன்னும் அதிகமாக தேவனுக்கு பயப்படுற பயத்தையும் உண்மையும் உத்தமமாய் அவரை சேவிக்க தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த காரியங்களை மனதில் கொண்டு நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். என் நேசிகள் அன்பின் பல்லவ பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி உண்மை உண்மையும் உத்தமமாய் சேவிக்க இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லா யூத்ஸுக்கும் இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் கிருபை தருவீராக. இன்னும் உமக்கு உண்மை உண்மையில் இருக்கிற அந்த பயத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும்ப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் நீர் அற்புதமாக அதிசயமான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் உமக்காக உன்னுடைய சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. எல்லாவற்றையும் நம்ம கருத்தில் கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ ஆல்.